எல்லா புகழும் இறைவனுக்கே, வல்லோன் அவனே துணை நமக்கு. என்னை ஈன்றெடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். என்னை தத்தெடுத்த கல்லூரிக்கு மறு வணக்கம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தமிழடியின் எந்தன் தமிழ் வணக்கங்கள் பல. வளர்ந்து வருகின்ற நவீன யுகத்தில் என்னை ஒரு கவிஞனாக அறிமுகப்படுத்த கவி உலகில் என்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் நான் ஆனாட்டானா ஜெயதீபன். வாழ்க்கைதனை ரசிக்க தொடங்கினேன். அதில் சில விடயங்களை உற்று நோக்கி ஆராயத் தொடங்கினேன். பிறந்தது ஞானம், தமிழ் தாயின் பாதம் பணிந்து எடுத்தேன் வரிகள், எடுத்த வரிகளை தொடுத்தேன். பிறந்தது கவிதை, அதை கூறுகிறேன் தொகுத்து, தாங்கள் கேட்க வேண்டும் பொறுத்து. அதன் அடிப்படையிலே உயிர் தந்து என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாயை பற்றி உயிர் தந்த தாயே எனும் தலைப்பில் என் முதல் கவிதையை எடுத்துரைக்கிறேன். உயிர் தந்த தாயே, உன் ஆரத்தளவும் அணைப்பிலே அன்று மலர்ந்த முல்லை போல் ஆனேன். உந்தன் ஆரத்தளவும் அணைப்பிலே அன்று மலர்ந்த முல்லை போல் ஆனேன். உந்தன் பட்டு மடியிலே மொட்டாய் கிடந்த போதெல்லாம். தாயே, உந்தன் பட்டு மடியிலே மொட்டாய் கிடந்த போதெல்லாம் அன்பினை புகட்டி அமுதத்தை வார்க்கும் அன்னையும் நீயே. அன்பினை புகட்டி அமுதத்தை வார்க்கும் அன்னையும் நீயே. எனக்கு உயிர் தந்த தாயே, நான் என்னாலும் ஊக்கமுற ஆக்கமுற. தாயே, நான் என்னாலும் ஊக்கமுற ஆக்கமுற. நித்தம் நித்தம் கடமையை செய்து நீக்கமுற நிறைந்திருக்கும் நித்திய பாசம் நீயே என் உயிர் தந்த தாயே. மலையென துன்பம் வந்தாலும் தாயே, மலையென துன்பம் வந்தாலும் உன் மனதோடு மறைத்து. தாயே, மலையென துன்பம் வந்தாலும் உன் மனதோடு மறைத்து உன் கடமையில் மெய்மறந்து மடுவன் துன்பம் கரைப்பாய் நீயே என் உயிர் தந்த தாயே. தாயே, உன் பொன்முக பேரொளியால் இன்முகம் காட்டியே. தாயே, உன் பொன்முக பேரொளியால் இன்முகம் காட்டியே. இருள் விளக்கும் ஒளி விளக்கும் அன்னையே. இருள் விளக்கும் ஒளி விளக்கும் அன்னையே. உன் உயிர் மூச்சு கலப்பிலே தாயே, உன் உயிர் மூச்சு கலப்பிலே குளிரூட்டுவாய். உன் இதய கதகதப்பிலும் இடமூட்டுவாய். தாயே, உன் உயிர் மூச்சு கலப்பிலே குளிரூட்டுவாய். உன் இதய கதகதப்பிலும் இடமூட்டுவாய். இந்த ஊருலகம் போற்ற தாயே, இந்த ஊருலகம் போற்ற உற்றதுணை ஆவாய். உள்ளன்பு ஈரத்தின் உறைவிடம் ஆனாய். தாயே, இந்த ஊருலகம் போற்ற உற்றதுணை ஆவாய். உள்ளன்பு ஈரத்தின் உறைவிடம் ஆனாய். எனக்கு உயிர் தந்த தாயே, என் அன்பு தாயே, அது நீயே. அடுத்ததாக, இந்த உலகத்திலே உழைப்பு ஒன்று உயர்வு தரும். மனிதனாக பிறந்த அனைவரும் கண்டிப்பாக உழைத்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் உழைப்பின் மகத்துவத்தை எடுத்து கூறும் வகையில் இக்கவிதை உழைத்து கொண்டேரு எனும் தலைப்பிலே எடுத்து கூற வந்திருக்கின்றேன். உழைத்து கொண்டேரு, நேரம் போவது தெரியாமல் உழைத்து கொண்டேரு. நேரம் போவது தெரியாமல் உழைத்து கொண்டேரு. எவரின் காதலுக்காகவும் எவரின் காதலுக்காகவும் ஏங்கி தவிக்க நேரமில்லாமல் உழைத்து கொண்டேரு. எவரின் காதலுக்காகவும் ஏங்கி தவிக்க நேரமில்லாமல் உழைத்து கொண்டேரு. எவரின் போலி அன்புக்குள் மூழ்கிவிட நேரமில்லாமல் எவரின் போலி அன்புக்குள் மூழ்கிவிட நேரமில்லாமல் உழைத்து கொண்டேரு. எவரின் ஆசை வார்த்தைகளுக்கும் மோசம் போக நேரமில்லாமல் உழைத்து கொண்டேரு. எவரின் ஆசை வார்த்தைகளுக்கும் மோசம் போக நேரமில்லாமல் உழைத்து கொண்டேரு. எவரின் அலட்சியத்தையும் அலசி பார்க்க நேரமில்லாமல் உழைத்து கொண்டேரு. எவரின் அலட்சியத்தையும் அலசி பார்க்க நேரமில்லாமல் உழைத்து கொண்டேரு. எவரின் பிரிவாலும் கண்ணீர் வடிக்க நேரமில்லாமல் உழைத்து கொண்டேரு. மனிதா,
உழைத்து கொண்டேயிரி. எவரின் துரோகத்தை கண்டு துவண்டு போக நேரமில்லாமல் உழைத்து கொண்டேயிரி. எவரின் துரோகத்தை கண்டு துவண்டு போக நேரமில்லாமல் உழைத்து கொண்டேயிரி. எவரின் கோபத்தையும் சட்டை செய்ய நேரமில்லாமல் உழைத்து கொண்டேயிரு. மனிதா உழைத்து கொண்டேயிரு. எவரின் திமிரிக்கும் அஞ்சு அடிபணிய நேரமில்லாமல் உழைத்து கொண்டேயிரு. மனிதா உழைத்து கொண்டேயிரு. எவரின் பழி சொற்களுக்கும் பழியாக நேரமில்லாமல் உழைத்து கொண்டேயிரு. கண்டிப்பாக உழைத்து கொண்டேயிரு. உடலும் உள்ளமும் களைத்து உறக்கம் உச்சம் தொடும் வரை உழைத்து கொண்டேயிரு. உடலும் உள்ளமும் களைத்து உறக்கம் உச்சம் தொடும் வரை உழைத்து கொண்டிரு. உறவுகள் மறந்து உந்தன் உறவுகள் மறந்து உணர்வுகள் துறந்து உதிரம் சிந்தி உயிர் போகும் வரை உழைத்து கொண்டேயிரு. மனிதா உழைத்து கொண்டேயிரு. வெறும் வார்த்தைகளால் பதில் சொல்வதை விட வாழ்ந்து காட்டி பதில் உரைக்கும் வரை உழைத்து கொண்டேயிரு. மனிதா உழைத்து கொண்டேயிரு. அடுத்ததாக, தேடி பார்த்தேன் எங்கும் கிடைக்கவில்லை ஆண்கள் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை கூட. ஏன், ஆண்களை பற்றி பொதுப்படையில் யாருமே கவி வடிக்கவில்லையா, அல்லது யாரேனும் படித்த கவியை நான் படிக்கவில்லையா? தெரியவில்லை. இருந்தாலும் ஆண்களை பற்றி எழுத வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. ஆகையால் ஆண்களை பற்றி ஆண்கள் என்றும் தலைப்பிலே இக்கவிதையை எடுத்துரைக்கின்றேன். ஆண்கள் பெரும்பாலும் ஆண்களை யாரும் கவிதைகளில் வர்ணிப்பதில்லை. காரணம், ஆண்களை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. ஆண்களை பற்றி என் முதல் பதிவு யாரிந்த ஆண்கள். கவலைகளை தன்னுள் மறைத்து போலியாக புன்னகைப்பவன். அன்பு காட்ட தெரியாதவன் அல்ல, மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக மாடுபோல் உழைப்பவன். குடும்பம் என்ற ஒரு சொல்லிற்காக தன் காதலை தியாகம் செய்பவன். தன் இளமையை தியாகம் செய்பவன். தூக்கத்தை கூட தியாகம் செய்பவன். கண்ணீர் வடிக்க தெரியாத கல்நெஞ்சக்காரன் அல்ல ஆண். தன் கண்ணீர் குடும்பத்தை பாதித்து விட கூடாது என தன் கண் இமைக்குள் மறைப்பவன். குடும்பத்தில் அனைவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என குளிர்வெயில் பார்க்காமல் வெளிநாடுகளில் நிம்மதியற்று வேலை செய்பவன். குடும்பத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுபவன். ஆண்கள் குடும்பத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுபவர்கள். எண்ணிலடங்கா கஷ்டங்களை நெஞ்சில் சுமப்பவர்கள். வாழ்வின் இறுதி வரை தன் குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்ந்து மடிபவர்கள். உங்களுக்காக வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் உயிர் போகும் வரை போராடும் ஒவ்வொரு ஆணையும் மதியுங்கள். ஆண்கள் உணர்வுகளையும் மதியுங்கள். குடும்பத்திற்காக தன்னை மறந்து உழைக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் இக்கவிதையை சமர்ப்பிக்கின்றேன். அந்த வகையிலே இன்று இந்த கவிதை உலகிலே என்னை அறிமுகப்படுத்துவதற்கு முழுவிதமாக முன்னின்று தன்னுடைய அனுமதியினை வழங்கிய எங்களுடைய யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரியின் பீடாதிபதி கலாநிதி திரு சுப்பிரமணியம் பரமானந்தம் ஐயா அவர்களுக்கு முதல்கண் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இதனை நெறிப்படுத்தி இன்று இந்த வீடியோவாக இந்த தொலைக்காட்சியிலே பதிவிடுவதற்கு எங்களை வழிபடுத்தி நெறிப்படுத்திய யாழ்ப்பாண தேசிய கல்வியியற் கல்லூரியின் திரேஷ்ட விரிவுரையாளர் திரு மகாலிங்கம் நிரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு
காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் ஏஆர் ஜெயதீபன். நன்றி, வணக்கம்.